ஈரைந்து சிறத்தார் ஈசரை தூக்கி இலங்கை செல்ல ஓரைந்து கரத்தார் உதவாதன தொட்டுமே ஈசனை பூமியில் விட்டிட கொட்டிற்கு கொட்டின கொட்டு. விநாயக பெருமாள் போனா ஏன் கொட்டிக்கிறன்றதுல இந்த ஒரு செய்யுள் அகப்பட்டு போச்சு. எல்லா சாமியும் போய் கையெடுத்து கும்பிடுறோம். விநாயக பெருமான் கோயில்ல போய் ஏன் கொட்டிக்கிறோம்? இலங்கை செல்ல ஓரைந்து கரத்தான் உதவாதன தொட்டுமே இதனை பூமியில் விட்டிட கொட்டிற்கு கொட்டின கொட்டு. அப்பேற்பட்ட விநாயகப் பெருமாள் அடினாரே எந்நாட்டிலும் பொன்னாடா இருக்கக்கூடிய இதோ கொரத்தி மாநகரை சேர்ந்த ஆறுயிர் தம்பி இலங்கை செல்ல ஈரைந்து சிறத்தான்னா இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரர் பத்து சிரம் அடிக்கடி கைலாயம் போய் நம்மளால கும்பிட முடியல. அதனால அந்த லிங்கத்தை பேர்த்தெடுத்து நாம இலங்கையிலே கொண்டு போய் வணங்க வேண்டும் என்று அந்த லிங்கத்தை தூக்கி கொண்டு வந்தாராம். இதை பார்த்தார் நாரதர். எப்படியும் கைலாய் அங்க போய்விட்டால் மகிமை தராது என்று விநாயகப் பெருமாள் சொல்லி இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று ஒரு பிராமண பிள்ளை போலே எதிரே சென்று ஆனா சொல்லி கொடுத்தாங்க. லிங்கத்தை கொடுக்கும் போது எங்க கீழே வைக்கிறியோ அந்த இடம் தான் கைலாயம்னு சொல்லிட்டாங்க. இதை கீழே வைக்க கூடாது. பிராமண பிள்ளையாய் சென்றால் விநாயகர் ஐயா அந்த நேரத்திலே ராவணனுக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று தெரிவிப்பேன். அதற்குள்ள வந்தால் ஆச்சுது, இல்லை என்றால் லிங்கத்தை வைத்து விடுவேன் என்றார். ஒன்னே வந்துடுறேன் போய் உக்கார கூட இல்ல. ஒன்னு ரெண்டு மூணு நாட்டு லிங்கத்தை போச்சு. ஆமா இலங்கைக்கு கொண்டு போலாம் பத்து கையும் இருபது கையும். ஆமா ஒட்டத்துக்கு போனான். உடனே அவதாரம் எடுத்து காட்டாரு விநாயக பெருமான். ஆமா அப்பா உடைய மகிமை தெரியாமல் நான் உன்னை கொட்ட வந்து விட்டு அப்படின்னாரு. நீ கொட்டினா நீ தாங்க மாட்டேன். நீ செய்த தவறுக்கு நீயே கொட்டிக்கொள். சுக்லாம்பதனம் விஷ்ணு சதிவதனம் விஷ்ணுவ சாந்தகி சாத்தகன்னு கொட்டிக்கிறது. அதனால்தான் கஜாகணம் பூதகணாதி சேவிதம் தபித்த ஜம்போ பலதார பட்சதம் கோப விநாயகாசரணம் நமாமி விக்னேச பாத பங்கஜம். இதோ ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய புரட்டி மாநகரை சேர்ந்த ஆறுயிர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தம்பி இதோ எனக்காக அன்பளிப்பு ரூபாய் 50. இதோ குரத்தி கிராமத்தை சேர்ந்த பழனி எனக்காக அன்பளிப்பு ரூபாய் 50 கொடுத்திருக்கின்றார். தம்பிக்கு நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் பர சொல்ல. இந்திரன் சசியை பெற்றான். இந்திரன் சசியை பெற்றான். இரு மூன்று வதனத்தான் தன் தந்தையும் உமையை பெற்றான். பெற்றான். தாமரை செங்கண்ணன் தான் செந்திரு மகவை பெற்றான். நீ சீதையை பெறுவாயாயில் அந்தரத்தோரை பார்க்கையில் அவர்களை உமைக்கே அண்ணா ராவண உயிருக்கு உள வச்ச தங்கிச்சு செயல் ஆகப்பட்டு போச்சு. போச்சு. ஆமா அப்பேற்பட்ட ஆறுயிர் பிள்ளை பிள்ளையா இருக்கக்கூடிய ஆறுயிர் சக்திவேல் என்று சொல்லக்கூடிய இதை குரத்து கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் என்று சொல்லக்கூடிய தம்பி குரத்து கிராமத்தை சேர்ந்த பழனி எமக்காக அன்பளிப்பு ரூபாய் 50 கொடுத்திருக்கின்றார். இதோ எந்நாட்டிலும் பொன்னாடா இருக்கக்கூடிய சமையல் மாஸ்டர் சமையல் கலைஞர் பத்மநாபன் ஜெயபால் கண்ணன் என்று சொல்லக்கூடிய சமையல் மாஸ்டர் இதோ திருத்துறையூரை சேர்ந்த கலிய பெருமாள் அவருக்காக அன்பளிப்பு ரூபாய் 10 கொடுத்திருக்கின்றார். பத்மநாபன் ஜெயபால் கண்ணன் மூவரினால் சேர்ந்து இதோ மல்லிகைப்பட்டை சேர்ந்த முத்துக்காக அன்பளிப்பு ரூபாய் 50 கொடுத்திருக்கின்றார். நன்றி கலந்த வணக்கம் பரன்.
போறிய ஆனந்தூர் வாத்தியாரும் ஆமா ஆரம்ப காலத்துல நம்முடைய வாழ்க்கை வரலாறு சென்னையில் ஆறு
நான் காதை பிடிச்சிக்கலண்ணா. விளையாட்டு செய்தாய் ஒன்னு ரெண்டு அந்த நேரம் முடிவு பாராயண.